பிரம்மா விட்டுருக்கார். அதாவது அசுரர்கள்லாம் நாலு வேதத்தையும் கடத்தின்னு போய்ட்றா, பிரம்மாட்டேருந்து திருடின்னு போய்ட்றா. அப்போ 30 பிரம்மாலாம் போய் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா, இந்த மாதிரி நாலு வேதத்தையும் என்னோட திருடின்னு போயிட்டா அசுரர்கள், அதனால் எனக்கு அந்த வேதம் திரும்ப கிடைக்கணும்னா கலிகாலத்தில் பூமியில் பூலோகத்தில் இந்த ஜோதிஷ்குடிங்கிற இதில் இந்த தீர்த்தத்துக்கு, இந்த தீர்த்தத்துக்கு பேர் இன்னொன்று இருக்குது, பிரம்ம தீர்த்தம்னு நினைக்கிறேன், பிரம்ம தீர்த்தம்னு பேர். இந்த தீர்த்தத்தில் நீ ஸ்நானம் பண்ணி தபஸ் பண்ணும், உமக்கு நான் வேதத்தை திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னோடனே பெருமாள் வந்து நாலு வேதத்தையும் கீழேருந்து பூவராகரா கொண்டு வந்து இந்த இடத்துல தான் பிரம்மாவுக்கு நாலு வேதத்தையும் அவர் கையில் ஒப்படைச்சதா இங்கே உள்ள ஸ்தல புராணம். வேதநாராயண பெருமாள் தான் அதுக்காக தான் பேர். முன்னாடி பிரம்மா கேட்டிருக்கு, அதான் விசேஷம். முன்னாடி போய் ரொம்ப சின்னவராக இருக்கும்.